ரொம்ப டல் ஆகிடும். மேலே ஃபுல் டே ஒர்க்கிங்லேயே இருக்கும், ஃபுல் டே வந்து பாடி மைண்டு வேலையிலே இருக்கிறதுனால ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா டவுன் ஆகிடும், எனர்ஜி இருக்காது. ஸோ அப்போ எனர்ஜி எப்படி பூஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் வந்து ஒரு கேம் விளையாடுவேன். ஏதாவது ஒரு கேம், என்ன கேம் விளையாடுவேன்னா இதே தான் யூபிஎஸ்சிக்கும் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா யூபிஎஸ்சிக்கு தனியாக இந்த காலேஜுக்கு தனியாகலாம் ப்ரிப்ரேஷன் இல்லை, ரெண்டுமே பேரலாக ப்ரிப்ரேஷன் போயிட்டுருந்தனால சேம் ஸ்ட்ராட்டஜி தான். சிமராகவே இருப்பேன், ஒரு கெத்தாகவே தான் இருப்பேன். நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கேயும் நம்மளுடைய இதை காமிக்க மாட்டோம் நம்மளுடைய சிச்சுவேஷனை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் எம் ஸ்ரீ லிஷா ஸ்டெபிலா தெரஸ். இப்போது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நாங்குநேரி சப் டிவிஷன் டிஎஸ்பியாக இருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு போஸ்டிங். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து படிக்கிறதுல வந்து நான் டைம் வச்சு படிப்பேன். எனக்கு 1 hour 2 hours நான் 1 hour 15 pages மினிமம் படிக்கணும்னு சொல்லிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு கிடைக்கிறது ஒரு நாளைக்கு 2 hours 3 hours கிடைச்சாலே அது ஒரு பெரிய விஷயம் அன்னைக்கு தேதிக்கு. ஸோ அந்த மாதிரி கிடைக்குன்னா 1 hour 15 pages அப்படிங்கிறது வந்து டார்கெட்டு. ஸோ டைமர் ஆன் பண்ணி விட்டுட்டு படிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour எதுவும் படிக்க மாட்டேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன், திருப்பி 1 hour படிப்பேன். ஸோ ஒரு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்லாம்னா 5 to 6 pages, கொஞ்சம் சின்ன எழுத்தில் இருக்க பேஜஸ்னால் 5 to 6 pages 1 hour பொறுமையாக படிக்கிறத வந்து நான் 1 hour 15 pages படிக்கணுங்கிற ரொம்ப ரஷ் பண்ணி தான் ரீட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன நினைப்பேன்னா, ரஷ் பண்ணி ரீட் பண்ணும்போது ஐ கோ ஆன் கீப் ஆன் அண்டர்லைனிங், ஃபுல் பேராகிராஃப் அண்டர்லைன் பண்ணி இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட முக்கால்வாசி புக்கே அண்டர்லைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கண்டென்ட் நான் வந்து பார்த்துட்டே போயிருக்கேன், ஒன்ஸ் கிளான்ஸ் பண்ணியிருப்பேன். அடுத்தால அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் பார்ப்பேன், அடுத்தால திருப்பி வந்து அந்த பேஜை பார்த்தாலே ரீகலெக்ட் ஆகிடும். ஸோ ஃபாஸ்ட் ரீடிங் தான், ஃபாஸ்ட் ரீடிங். அந்த நம்மளுக்கு இந்த எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், எக்ஸாமுக்கு விடிய விடிய 2 நாள் இருந்து படிச்சிருப்போம், ஒரு புக்கில் ஒரு 100 page தான் படிச்சிருப்போம். ஆனால் எக்ஸாம் காலையில் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 10 minutes படிப்போம். அந்த டைமில் வந்து பெரிய பெரிய கொஷின், ஒரு 2 question 3 questionல அசால்ட்டாக படிச்சிருவோம், எல்லாருக்கும் அது நடந்திருக்கும். ஸோ அப்போ ஏன்னா நம்ம ஒரு நம்மளுக்கு என்ன அடுத்த 2 minutesல ஹாலுக்குள்ளே போகணுங்கும்போது பிரெயின் வந்து ஓவர் ஆக்டிவாக செயல்படும், ஸ்பீடாக கிராஸ் பண்ணிப்போம். அந்த அது லாங் ஸ்டோரேஜ் மெமரியில் இருக்கா இல்லையான்னு தெரியாது, பட் அட்லீஸ்ட் அந்த மொமெண்ட்டுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் நமக்கு வந்து எவ்ரிடே எக்ஸாம் ஹால் மாதிரி தான். கிடைக்கிற 2 மணி நேரம் தான் இன்னையோட டார்கெட்டோடைய முடிக்கிறதுக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் மொமெண்ட்டு. ஸோ அதை முடிக்கணும் அப்படிங்கும்போது அது ஃபாஸ்ட் ரீடிங் அந்த ப்ராக்டிஸ் தான். ஏன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டேன்னா போகிறதுக்கு எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு ஒரு 45 to 50 minutes ஆகும் பஸ்ஸில். அது நான் தினம் புக் எடுத்து படிப்பேனானா கிடையாது, தினம் மேக்ஸிமம் அந்த டைம் தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிடுவேன். பஸ்ஸில் அலாரம் வச்சுட்டு தூங்குறதெல்லாம் நான் நல்லா பண்ணுவேன். அப்போது வீட்டில் எல்லாம் மம்மிக்கு ஃபோன் பண்ணிட்டு பஸ் ஏறிட்டேன், சீட்டு கிடச்சிச்சின்னு சொல்லுவேன். ஒரு 35 to 40 minutes கழித்து மம்மி கால் பண்ணுவாங்க, நானும் அலாரம் வச்சுருப்பேன். லாஸ்ட் ஸ்டாப்பிங்கில் போய் தான் நம்மளுக்கு இறங்க போகிறோம், இறக்கி விடுவாங்க, யூனிஃபார்மில் இருக்கிறோம், இறக்கி விட்ருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த டைமில் தூங்கிடுவேன். ஈவினிங்கும் அது மாதிரி டயர்டாக இருந்துச்சுன்னா தூங்கிடுவேன். இல்லைன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது படிக்கிறதெல்லாம் உண்டு. எக்ஸாம்னா தலை வெளியவே நீளாத மாதிரி புக்கையே பார்த்துட்ருப்போம், எனக்கு ப்ரிப்பரேஷன் புக்கிலேயே இருந்துகிட்டு இருப்பேன். ஆனால் மேக்ஸிமம் தூங்கிடுவேன் பஸ்ஸில், கொஞ்சம் படிப்பேன், அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். அதை பார்த்துட்டே எப்படி தூங்கிறது, எனக்கு நைட் ஸ்டடி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா காலையில் நம்மளுக்கு டைம் கன்வீனியண்ட்டாகவே இருக்காது, ஆஃப்டர்நூன் கன்வீனியண்ட்டாக இருக்காது, ஈவினிங் டியூஷன்ஸில் சுத்தமாக புக்கே தூக்க முடியாது. பசங்களுக்கு இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கும்போது அவங்க கூட அவங்க போர்ஷன்ஸை வந்து பர்சனல் அவங்க கூடவே உட்காந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுனால நம்ம படிங்க படிச்சுட்டு வந்து சொல்லுங்கங்கிற மாதிரி இருக்காது. ஒரு ஸ்கூலில் கிளாஸ் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பசங்களுக்கும் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கனால நமக்கு டியூஷன்ஸில் டைம் கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 10:30 தான், சாப்பிட்டு எடுத்துட்டு உட்காந்தனா 10:30 மேலே தான் நம்மளுக்கு கிடைக்கிற டைம். அந்த 10:30 மேலே கிடைக்கிற டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக உட்காந்துருவேன். ஸோ கான்ஸ்டண்ட்டாக உட்காந்துட்டு ரொம்ப டல் ஆகிடும், ஏன்னா ஃபுல் டே ஒர்க்கிங்லே இருக்கும், ஃபுல் டே வந்து பாடி மைண்டு வேலையிலே இருக்கிறதுனால ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா டவுன் ஆகிடும், எனர்ஜி இருக்காது. ஸோ அப்போ எனர்ஜி எப்படி பூஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் வந்து ஒரு கேம் விளையாடுவேன். ஏதாவது ஒரு கேம், என்ன கேம் விளையாடுவேன்னா மேக்ஸிமம் ஷூட்டிங் கேம் விளையாடுவேன். எனக்கு வந்து இந்த ஸ்னைப்பர் ஷூட்டிங் அந்த டெரி இது போலீஸ் வரவேண்டலான்ல அப்போவே அப்படி தான் விளையாடுவேன். அது வந்து ஒரு எனிமி அட்டாக் பண்ணுறது,
இந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் விளையாடுவேன். அந்த விளையாடிட்டு அதை ஷூட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும், அது பண்ணுவேன். அப்படியே படிக்கலைன்னா கரெக்டாக ஒரு 12 to 12:30 வந்து டிவி போட்டு டிவி பாட்டு போட்டுட்டு பாட்டு நல்லா குத்துப்பாட்டு ஏதாவது போட்டு விட்டுட்டு அது கூடலே கத்தி பாடிட்டு இல்லைனா டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் மைண்டை ஃபுல்லாக ஃப்ரீ ஆயிரும். கொஞ்சம் பாட்டெல்லாம் சவுண்டாக வச்சுட்டு பாடுவேன், நல்லா பெரிய குத்து பேஸ் சாங்ஸ் நல்லா குத்து பாட்டு இந்த மாதிரி பாடி இந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி படிக்கிறதெல்லாம் எனக்கு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் காலையில் எது படித்தாலும் மைண்டில் நிற்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 2 மணி வரைக்கும்னாலும் சரி அதுக்கப்புறம்னாலும் சரி படித்து முடிச்சுட்டு ஒன்ஸ் வர தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் இடையில எழுப்பி படிக்கிறது இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்புறம் காலையில் காலேஜுக்கு எப்போ கிளம்பணுமோ அதுலேருந்து ஒரு 1/2 hour 45 minutes முன்னாடி எழும்பி அதுலேருந்து கடக்கடைன்னு ஒரு இதாக டாபிக் காலையில் பார்க்கணுன்னு ரிவைஸ் பண்ணணும்னு வச்சுருக்கத பட்டம் பார்த்துட்டு கிளம்பிடுவேன். இதே தான் யூபிஎஸ்சிக்கும் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா யூபிஎஸ்சிக்கு தனியாக இந்த காலேஜுக்கு தனியாகலாம் ப்ரிப்ரேஷன் இல்லை, ரெண்டுமே பேரலலாக ப்ரிப்ரேஷன் போயிட்டுருந்தனால சேம் ஸ்ட்ராட்டஜி தான். நைட்டு படிக்கிறது காலையில் அந்த அண்ட்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் பஸ்ஸில் வச்சு பார்ப்பேன். எங்கள் கிளாஸ்க்கு போனாலும் அந்த அண்ட்லைன் பண்ணி வச்சுருக்க கண்டென்ட்டை மட்டும் ப்ரீஃபாக லைட்டாக ஒரு வாட்டி திருப்பி பார்த்தேன்னா அது ரீக்லைட் ஆகிடும். நான் வந்து எனக்கு மறக்காதுன்னு நினைப்பேன், அதனால் மறக்காது. யார் யார் கேட்டாலும் படிச்சிட்டிங்களான்னு கேட்டால் படிக்கலைன்னு சொல்லுவாங்க. படிக்கலைன்னு சொன்னால் கண் உழாது அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கலைன்னு சொன்னால் ஒருவேளை மறந்து போயிருமோன்னு பயந்துட்டு இல்லை இல்லை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டேன் திருப்பி ரிவைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ரிவிஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவன். ஏன்னா எனக்கு ஒரு பயம், நம்ம இல்லைன்னு சொன்னோன்னா இல்லாமலே போயிடுமோ, அதனால் எல்லாம் படிச்சுட்டேன்னு சொல்லி வைப்போம். படிக்கலைன்னா நான் படிக்கலைன்னு சொல்லுவேன், ஆனால் அதை யாரும் நம்ப மாட்டாங்க. இவன் மட்டும் எப்படி பாஸ் ஆகிடுற, நீ மட்டும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற, படிக்கலான்னு டிஃப்ரெண்ட் சொன்னேன்ட்டு. ஏ உண்மையில் படிக்கலை இப்போ தான் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னால் சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் படிக்கலைன்னா உண்மையாக படிக்கலாமே, படிச்சிருந்தேன்னா பார்த்துட்டேன் திருப்பியும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு பிடி கொடுக்காமல் பேசுவேன். பார்த்துட்டேன்னு சொல்லிடுவேன். எனக்கு ஒரு ஒரு பயம் என்னென்னா அப்படியே ஆகட்டும்ட்டு கடவுள் சொல்லிடுவாங்கன்னு மம்மி சொல்லுவாங்க எப்போவோ. அதனால் ஒருவேளை இல்லைன்னுலாம் சொன்னோன்னா அப்படியே ஆயிருமோ அப்படின்னு ஒரு சின்ன தாட். அதனால் படிச்சிட்டேன்னா படிச்சிட்டேன், படிக்கலைன்னா படிக்கலை. ஆனால் நம்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும், படிக்கலைனாலும் படிச்சிட்டேன்னு நினைப்பாங்க. சரி நீங்கள் நான் அப்படி நினச்சாலும் நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவேன். திமிராகவே இருப்பேன், ஒரு கெத்தாகவே தான் இருப்பேன். நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கேயும் நம்மளுடைய இதை காமிக்க மாட்டோம் நம்மளுடைய சுச்சுவேஷனை. ஸோ எப்போவுமே நான் வந்து என்னுடைய திமிரை வந்து எப்படின்னா வேறு பாசிட்டிவிட்டிஸில் வேறு என்ன இதுலலாம் என்ன ஷைன் பண்ண வச்சுக்க முடியுமோ, ஸோ அதில் வந்து அந்த டாக் ஆஃப் தி ஸ்கூலாக நான் இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் நான் இருக்கணும். ஸோ மற்றபடி ஃபினான்ஸை வேறு எதுவுமே நம்மளை வந்து சொல்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டடீஸ் அந்த மாதிரி தான், ஒரு ஒரு ப்ரோக்ராம்னாலும் அப்படி தான், ஒரு காம்பேரிங் ஷோ பண்ணணுனாலும் அப்படி தான், எல்லாத்துலேயுமே நான் வாலண்டியராக வில்லிங்னஸ் கொடுப்பேன். எனக்கு வந்து எல்லா இந்த எலக்யூஷன் எஸ்ஏ ரைட்டிங் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வின் பண்ணுவேன். ஸோ பட் எனக்கு சிங்கிங் வரவே செய்யாது, அதனால் அதுவும் நான் வந்து பார்ட்டிசிபேஷனாவது இருக்கணும்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் என்னுடைய இதில் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் எல்லா பாட்டு போட்டிகளும் வெளியே வந்தாலும் சரி உள்ளே வந்தாலும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ எல்லா பசங்களுமே கிண்டல் பண்ணாங்க, உனக்கு பாட்டு பாடவே வர மாட்டேங்குது, அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு என்ன நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் எனக்கு. ஸோ எப்போவுமே எனக்கு அந்த பார்ட்டிசிபேஷன் ரொம்ப மஸ்ட்டு. ஆனால் நம்ம வந்து கீப் ஆன் அது நம்மளுக்கு அதிலே இருந்தோம்னா கன்ஃபார்மாக ஒன் டே இல்லை நம்மளுக்கு அதுக்குள்ளே பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. ஸோ அதன் விளைவு வந்து ஒரு 9th 11th வரும்போது என்னோடய வாய்ஸுக்கு எது செட் ஆகுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதில் பாடி நான் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்போது வந்து என்னென்னா இந்த மாதிரி குரல் விழா இருக்கிறவங்க தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இந்த ட்ராக்கை பிரேக் பண்ணிவிட்டு எனக்கு வேறு பேஸ் வாய்ஸில் என்ன பண்ண முடியுமோ அது நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னென்னா எனக்கு இது வராதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த இடத்த விட்டு நம்மளுக்கு வராதுன்னு அடுத்தவங்க பேச்சை கேட்குறது இல்லை எப்போவுமே. ஸோ அதுக்கு தான் இதை சொல்கிறேன், எப்போவுமே எனக்கு என்ன கரெக்டாக படுதோ எனக்கு இது செய்யணும்னு தோணுச்சுன்னா நான் செஞ்சுடுவேன். அதுக்கு ஒப்பீனியன் செகண்ட் ஒப்பீனியனு கன்சல்ட் பண்ணுறது, அது கன்சல்ட் பண்ணாலும் ஃபைனல் ஒப்பீனியன் என்னோடதாக இருக்கும், ஃபைனல் டெசிஷன் என்னோடதாக தான் இருக்கணும். அண்ட் அதனாலே நோ சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டேஸ்லேயே ஆகட்டும் காலேஜ் டேஸ்லேயே ஆகட்டும் மேக்ஸிமம் வந்து டீம் கேம்ஸோ டீம் இதில் எதுலேயுமே இருக்க மாட்டேன். எனக்கு வந்து அது ஒரு விதமான ஒரு ஃபீல் உண்டு. ஸோ நான் வந்து ஈவன் அது வந்து வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும் என்னோட போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு என்னோடய மைண்ட் செட் கான்செப்ட். இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மற்றவங்களுக்கு தெரியாது.
ஸோ நான் குரூப் ஸ்டடீஸ் என்னால் படிக்க முடியாது. அதே மாதிரி குரூப் ஈவெண்ட்ஸில் நான் இருக்க மாட்டேன். அது மாதிரி எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்னால மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் கேம்ஸ் தான். ஸோ ரன்னிங், லாங் ஜம்ப், ரிலே எல்லாமே இருக்குது. ரிலே மட்டும்தான் டீம் கேமில் இருக்கும். மற்றபடி எல்லாமே இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் என்னெல்லாம் உண்டோ அதை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். டீம் கேம்ஸ் வந்து எனக்கு வந்து ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணி நீ ஒன்றால் தான் தோத்துச்சு ஒன்றால் தான் ஜெயிச்சிச்சுன்னு சொல்கிறதுல விருப்பம் இருக்காது. தோத்தாலும் ஜெயித்தாலும் அது நம்மளால்ன்னு சொல்லிட்டு அந்த ப்ளேமை நான் எனக்குன்னா நானே சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அடுத்தால் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் மூவ் பண்ணுவேன். பட் இவங்களால் நான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் இதனால தான் தோத்துச்சு இதனால தான் பண்ணிச்சுன்னு சொன்னால் என்னால் அது டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே இண்டிவிஜுவல் பர்ஃபார்மராகவே இருந்துட்டேன். அது காலேஜ் டேஸ்லேயும் அதே தான் கண்டினியூ ஆச்சு. காலேஜ்லேயும் எப்போவுமே ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோனாலும் சரி எதுனாலும் சரி இந்த கம்பல்சரியாக குரூப்பாக இருக்கணும் டீம் இருக்கணும்னா மட்டும் டீமை தேடுவேன். இல்லைனா இண்டிவிஜுவலாகவே எல்லா இடத்துக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அது ஒரு இது. ஏன்னா எனக்கு வந்து யார் கூடயும் வந்து காம்படிஷன் வந்து என்னென்னா எனக்கு நானே காம்படிஷன் அண்ட் மோரோவர் வந்து கிளாஸில் எல்லாரையுமே காம்படிஷனாக தான் பார்ப்பேன். அது சின்ன வயசுலேருந்து எப்படின்னா ஒரு கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாப் 10 ரேங்கில் இருக்கிறவங்க எல்லாருடைய நேமு சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் நானே ஒரு காலம் போட்டு வச்சுருவேன் ஒரு நோட்டில். அவங்கவுங்க சப்ஜெக்ட்டுக்கு அவங்க பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் மார்க்கு அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு கிளாஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதே நோட் பண்ணி வச்சுட்டே வருவேன். நானே கால்குலேட் பண்ணி யார் ஃபஸ்ட் ரேங்க் வருவா யார் செகண்ட் ரேங்க் வருவா யார் இப்போ போன தடவைக்கு இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா நம்ம ஏதாவது டவுன் ஆகிருக்குமா இது எல்லா கால்குலேஷனும் மந்த்லி மந்த்லி நானே பண்ணிவிடுவேன். ஸோ எப்போவுமே அந்த போட்டி தான் எல்லாத்துலேயுமே வந்து போட்டி போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு நானும் போட்டி போடுவேன் என் கூட இருக்க முடியும் போட்டி போடுவேன். ஸோ அப்படியே ஃபுல்லாகவே மூவ் ஆகிட்டேன். அண்ட் சேம் திங் தான் எனக்கு அது தொட்டில் பழக்கம் போல் எப்போவுமே அது என்னுடைய கண்டினியூ ஆகிடுச்சு. ஸ்கூல் காலேஜ் அதனாலே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டாச்மெண்ட்டு அது மாதிரி எனக்கு அமையலை. ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் நல்லா பேசிப்பேன் பட் ரொம்ப பேசிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனா ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் ஒர்க்காகலிக்காக இருக்கிற மாதிரி அந்த ஏதோ ஒரு வேலையை வச்சுட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எனி டைம் வந்து ஸ்டாஃப் கூட ரொம்ப இதாக இருப்பேன். ஸோ அதனால் பசங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன நம்மளுடைய ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குது ஓடிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுவேன். சில டைமில் ஏதாவது வந்து யாராவது பேசிட்டாங்கன்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பரவாயில்ல இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் வந்து அது அந்த கோவத்தினோட வெளிப்பாடாக வந்து கிளாஸ் லீடர் தான் டுவெல்த் வரைக்கும் கிளாஸ் லீடர். ஸோ அந்த டைமில் பயங்கரமாக அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நம்மளை வேறு இதுலேயே வந்து நம்மளை வந்து நம்ம இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறக்காங்க நான் எல்லாத்துலேயுமே இன்னும் நான் சுப்பீரியராக நினச்சிப்பேன். ஸோ அதனால அந்த டாமினேட்டிங் அரகன்சி அக்ரெசிவ்னஸ் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகிறதுக்கு எனக்கு ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அது எனக்கு கம்மியாச்சு. ஸோ அந்த 20 இயர்ஸ் வரைக்கும் ஒரு அரகன் சைல்டாக ஒரு எப்படி தான் இதெல்லாம் வீட்டில் கட்டி போட்டு வளர்க்குறாங்கன்னு கேட்குற அளவுக்கு பசங்க கேட்குற அளவுக்கு ஒரு அரகன்சி இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மேபி ஒரு சைக்காலஜிக்கல் பூஸ்டாகவும் எடுத்துக்கலாம். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது வராமல் நான் அதை வந்து ஆப்போசிட் வேல எடுத்துக்கிட்டு போயிட்டேன். ஸோ இந்த அரகன்சி மூலமாக நான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஓவர் கம் பண்ணேன்னு தான் சொல்லணும். காம்ப்ளெக்ஸ் இல்லைன்ற நம்ம சொல்ல முடியாது. அந்த காம்ப்ளெக்ஸ் ஆகக்கூடிய இடத்துல வந்து அதை வந்து வைஸ் வர்சாக எடுத்துப்பேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தமிழ் நல்ல எலோக்யூஷன் தமிழ் ஸ்பீச் நல்லாயிருக்கும். பட் இங்கிலீஷ் ஸ்பீச் வந்து அந்தளவுக்கு அந்த ஃப்ளூயன்சி இருக்காது ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் ஒரு 5th 6th. ஸோ எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி பேசும்போது நம்மளுக்கு வந்து அந்த எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டா அதை எப்படி மேட்ச் பண்ணுறது எப்படி கோவரெண்டாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எல்லோரும் சிரிக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் எலக்யூஷன் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் நான் வந்து இல்லை எழுதி கொடுத்து படித்தா தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த வேர்டிங்ஸ் போட்டு பேசும்போது அந்த ஃப்ளோ என்னால் கொண்டு போக முடிஞ்சுது. ஸோ என்னால் அந்த ஸ்டேஜை வந்து லைவ்லியாக கொண்டு போக முடியும். உங்கள் கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிக்கிறது வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஸ்டேஜ் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்தா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ப்ரிப்ரேஷனில் என்னால் அந்த ஷோவை எடுத்துகிட்டு போக முடியும் உங்கள் கான்ஃபிடென்ஸை. ஸோ எல்லாமே வந்து செல்ஃப் எவாலியூஷன் அண்ட் அதுக்கப்புறம் செல்ஃப் கரெக்ஷன் அப்படி இதில் தான் நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகிட்டே வந்தோம்.